பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், சந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. பாக்யா அஷோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2023 நல்ல ப்ராஸ்பேரிட்டியோட, நல்ல வெல்த்தோட, ஹெல்த்தோட, ஃபேமிலியில் நல்ல ஹாப்பினஸோட, இந்த யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி நம்மளோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நம்மளோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸோட இந்த 2023 இந்த ஹோல் வருஷம் நமக்கு ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்றத நம்ம டாரட் ரீடிங் மூலியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ப்ரிடிக்ஷன்ஸு. அதாவது இப்போ மேஷ ராசி, ரிஷப ராசி, ஒவ்வொரு ராசியுமே வந்து ஒவ்வொரு எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு உண்டான எனர்ஜிஸ் இந்த ஹோல் வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும், அப்போ என்ன பண்ணலாம், பண்ண வேண்டாம், இதெல்லாமே ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸாக நமக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சப்போஸ் டைம் வந்து நமக்கு இது கரெக்டாக இல்லை, இது பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுக்குண்டான ரெமிடிஸ் என்ன, எந்த மாதிரி கடவுளை நம்ம கும்பிடலாம், என்ன மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களால் வீட்டில் செய்ய முடிஞ்சதே செய்யலாம், அந்த எனர்ஜிஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்தந்த ராசிகளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து இந்த டாரட் ரீடிங் மூலிமா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரீடிங் ஒரு பிராப்தம் இருந்தால் தான் இவங்களுக்கு இந்த மெசேஜ் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கப்போ தான் அது கண்ணில் வந்து படும், அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து பெரிய ஃபோர்ஸ்லாம் பண்ணவே முடியாது, அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ அழகாக இந்த 2023 வருஷம் எப்படி இருக்கும்னு டாரட் ரீடிங் கைடன்ஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மெசேஜ் இந்த வருஷத்துக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நம்மளோட டாரோ ரீடிங் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி ரெமிடிஸ் வந்து இந்த வருஷம் பண்ணுறப்போ இன்னும் பெட்டர் சக்ஸஸ் லைஃப்பில் கொடுக்கும், எந்த எனர்ஜிஸ் சேஞ்ச் பண்ணுன்றதும் நம்ம பார்த்துக்குவோம். Okay. ஓகே, உங்களுக்கு நிறைய சடன் சர்ப்ரைசஸ்லாம் இந்த வருஷத்துக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஓகே, துலாம் ராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து ஜான்வரி மந்த்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் என்னென்ன பிளான்ஸ் போட்டிங்களோ அந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் இப்படி இந்த டேட்டில் இது நடக்கணும், இந்த டேட்டில் இந்த ப்ரோக்ராம், இந்த டேட்டில் நான் இதை பண்ணணும் அப்படின்லாம் அந்த ப்ரோக்ராம் போட்டு வச்சது ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடக்கும். அதில் எந்த குழப்பங்களும் இருக்காது. உங்களோட பிளான்ஸ் வந்து நல்ல சக்ஸஸை கொடுக்கும். உங்களோட சேவிங்ஸ் பிளான்ஸும் ரொம்ப பெட்டராக இருக்கும். பிஸ்னஸ் பிளான்ஸும் பெட்டராக இருக்கும். ஸ்டடீஸில் இப்போ நீங்கள் இந்த சாப்டர் நம்ம இன்றைக்கி பண்ணணும், நாளைக்கு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், நாளைக்கு இந்த சிலபஸே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் வச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஜான்வரி மந்த்து. நீங்கள் வந்து February month ku ungaloda energies eppadi irukona new start jastiya irukum oru pudu vishayangal start pandrathu oru pudu person vandu ungaloda life la varudhu divine energy connections ungalku romba arumaiya irukku so nalla vaayippugal varudhu opportunities la vandu nallada kedikkiradhu velaikku undana opportunities velinadu velaigalukku undana opportunities inda vaayippugala vandu adhigama attract பண்ணுவீங்க so அந்த vaayippugala eduthukittalum ungalku nalla better ah irukku உங்களுக்கு வந்து மார்ச் मंथ வந்து சிலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க கண்டிப்பா சோ அந்த फ्रेंड्स எல்லாம் சில அட்வைसेस கொடுப்பாங்க அவங்க ட்ரூவா தான் கொடுக்கறாங்க ஆனா அது வந்து மெயினா relationship advice உங்களோட friends மூலமா இருந்து வந்துச்சு அப்படினா அத கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் சில இடத்துல வந்து நீங்க pros and cons எதுனே கவனிக்காம ஒரு எச்சரிக்கை நோட்டையே கவனிக்காம நீங்க பாட்டுக்கு போவீங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்ண மூடிட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுனே தெரியாது சோ இந்த மாதிரி யாராவது சின்ன சின்ன அட்வைसेस கொடுக்கறாங்க फ्रेंड्सனா அது கண்டிப்பா காது கொடுத்து கேளுங்க கவனிங்க அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் லைஃப்ல அந்த அட்வைஸ் கொடுக்க கேட்காம போயிடாதீங்க ஏப்ரல் मंथ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படினா கொஞ்சம் ஏமாத்துற மக்கள் ஏமாத்திட்டு போவாங்க பின்னாடி ஹர்ட் பண்றது முன்னாடி ஒரு பேச்சு சில பொருட்கள் வந்து ஏமாத்திறது பணம் வாங்கிட்டு ஏமாத்திறது சீட்டிங் பண்றது நிறைய விஷயங்கள்ல சோ இது வந்து ரொம்ப காட்டுவாங்க பட் அவங்க வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு guilty கூட இருக்காது உங்களுக்கு வந்து தப்பா உங்ககிட்ட பேசிட்டோம் உங்களுக்கு தப்பா செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு guilty conscious கூட இருக்காது அவங்க ரொம்ப பயங்கரமான ஒரு dominating mode ல இருப்பாங்க சோ இந்த மாதிரி மக்கள்ட்ட இருந்து நீங்க சேஃபா தான் இருக்கணும் மே मंथ வந்து again அந்த தாட்ஸ் வந்து நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க அந்த தாட்ஸ் ரொம்ப நெகட்டிவா பண்ணி விட்டுரும் சோ அதெல்லாம் கொஞ்சம் மறந்து வெளிய வரணும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் கவுன்சிலிங் உங்க கவுன்சிலிங் போறதெல்லாம் தப்பே கிடையாது இந்த டைம்ல இப்ப இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ்ல ஒருத்தங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குனா யாரையாவது பேசிரணும் எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் பிஸியா இருந்தாங்கன்னா நீங்க ப்ராப்பரா ப்ரொபஷனலான கவுன்சிலிங் எடுக்கிறதுல தப்பே கிடையவே கிடையாது சோ உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் வந்து disturbed-ஆ இருக்குன்னா நீங்க தாராளமா ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் அதுதான் உங்களுக்கு லைஃப்ல சப்போர்ட் பண்ணும் ஜூன் मंथ ஜூன் ஜூலை உங்களுக்கு மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாசமே வந்து கொஞ்சம் மக்கள் முன்னாடி ஒன்னு பேசுது பின்னாடி ஒன்னு பேசுது அது business-லயாவும் இருக்கலாம் work-லயாவும் இருக்கலாம் கொஞ்சம் ஏமாற்ற கூடிய மக்கள்கள் relationship-ல இருக்கலாம் ஒரு relationship-ல வந்து போய் வந்து நிறைய பேசுவாங்க இந்த energies இருக்கு இந்த energies நீங்க சேஃபா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கோபப்படாதீங்க நீங்க கோபப்பட்டு பேசினீங்கனால அவங்க double the time react பண்ணி again hurt தான் பண்ணுவாங்க சோ இந்த மே ஜூன் ஜூலை மட்டும் ரொம்ப ஒரு balanced-ஆன mood-ல இருந்துக்கோங்க அதாவது feminine energy-யும் male energy-யும் balanced-ஆ இருக்கணும் over feminine energy மாதிரி இருக்கு அப்படி போனா சோகந்தா படுவீங்க அழுகிறது ஜாஸ்தியா இருக்கும் பட் முடிவெடுக்கிறதுல வந்து லோவரா இருக்கும் சோ பேலன்ஸ்டா இருக்க பாருங்க அந்த பேலன்சிங் கொண்டுட்டு வரதுக்கு ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் ஹீலிங் இதெல்லாம் செல்ஃபா பண்ணுங்க அப்பதான் அது நல்ல சேஞ்சஸ் வரும் ஆகஸ்ட் मंथ வந்து உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா பண வரவெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரும் நீங்க ஒரு லேண்ட் வித்தீங்கன்னா அதோட பண வரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சோ ஒரு பெரிய ஸ்ட்ரகில்ல இருந்து நம்ம வீண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு பணம் விஷயத்துல ஆகஸ்ட் मंथ உங்களுக்கு ஃபேவரபிளா நடக்கும் செப்டம்பர் मंथ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த பழைய போட்ட சண்டைகள் எல்லாம் வந்து தீந்து ஒரு தெளிவான மனநிலைமையில இருப்பீங்க அந்த ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் ஹாப்பியான ஒரு கெட் டுகெதர் வெளிய போறப்போ உங்களோட फ्रेंड्स கூட ஜாலியா பேசுறது மனசுல எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா இருக்க கூடிய ஒரு ஹாப்பி மைண்ட் வந்து செப்டம்பர் மாசம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அக்டோபர் मंथ வந்து நீங்க பெண் தெய்வங்களை வேண்டுங்க நீங்க எவ்ளோக்கு எவ்ளோ பெண் தெய்வங்கள் வேண்டறீங்களோ அவ்ளோக்கு அவ்ளோ உங்களோட எனர்ஜில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்க வந்து கிறிஸ்டல் கார்னிலியன் கிறிஸ்டல் ஆரஞ்சு கார்னிலியன் கிறிஸ்டல் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப நல்ல சூப்பர் சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கு நிறைய தடங்கல்கள்லாம் நீங்க ஆரம்பிக்கும் நவம்பர் मंथ வந்து உங்களோட என்ன சொல்றது உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து பெட்டரா இருக்கும் business partners illa oru new ah vandu oru opportunity varudhu nama rendu perum seindha business pannalam appdinu oru offer edutittu vandanga appadinalo and offer um ungalku romba nalla super support ah irukum ivlo naal vandu relationship la long time ah pesama irundhavanga ella vandu inda november maadam thirupi seindirvaanga adukana chances irukku ungaloda kuladaivathoda blessings la romba arumaiya irukum andha maasam so andha maasam la vandu enna mari intentions vechinga naalum ungalku romba favorable successful December month vandu ungalku or insecurity feel irukave thavara actually anga eduvume vandu thappu kedaiyadhu neenga vandu achcho idu pannida kodadhu vanda appdin ungala neengale vandu kurukikuvinga ungaloda panam vandu veliye kudukiradhukku konja or thayakam irukum or investment plan vandu better ah vandalum ungala kudukiradhukku vandu invest pandradhula eppdinradhu theriyama or kolapathila irpinga so indha mari time la ungalku andha insecurity feel irundadna yaar vandu nalla In the விஷயத்துல financial planners எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்க கிட்டயோ இல்ல உங்களோட வீட்லயே நல்ல ஐடியாஸ் கொடுக்கறவங்க financial planningனா அவங்க கிட்டயோ வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி உங்களோட financial investment பண்ணலாம் சிலருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான சேஞ்ச் ஓவர் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஏதாவது பழைய பிசினஸ் பண்ணிருந்தாங்கனா கம்ப்ளீட்டா அவங்க வந்து வேண்டாம் நம்ம புது பிசினஸ் கொண்டுட்டு வரணும் அப்படினா கம்ப்ளீட்டா அத நகத்திட்டு நியூ பிசினஸ் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து இந்த தடவை ஸ்ட்ராங்கா இருக்கும் சிலர் வந்து ஃபேமிலி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலி பிசினஸ்ல இருந்து வெளிய போய் தனியா பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு உண்டான எனர்ஜி அந்த மாற்றங்களும் இப்ப வரும் இல்ல அதுல இருந்து புதுசா ஒரு பிசினஸ் பண்றாங்கனா புதுசா ஃபேமிலி பிசினஸ்ல தனியா இவங்க ஒரு பார்ட் பண்ணி அதுல வந்து ஒரு நல்ல இன்கம் பார்க்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வருஷம் வந்து ஏற்படும் ஓகே ஓவராலா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ரெமிடிஸ் பண்ணா இந்த வருஷம் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிን பாப்போம் Okay. உங்களுக்கு வந்து மாடுகளுக்கு இல்ல ஆடுகளுக்கு டாகுக்கு இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுங்க ஃபுட் கொடுக்கிறது தானம் என்ன சொல்றது சாப்பாடு இப்ப நாய்கள்லாம் இருக்குனா நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மாடுகளுக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அது மாடுகளுக்கு உங்களால இப்ப டவுன்ல இருக்கவங்களால வந்து நார்மலா முடியாது அப்ப கோயில்ல கொண்டு மாடுகளுக்காக எல்லாம் வந்து சாப்பாடு கொடுப்பாங்கல அந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணுங்க இப்படி பண்றப்போ உங்களோட லைஃப்ல வந்து நல்ல அதிஷ்டத்தை அட்ராக்ட் பண்றீங்க சோ இந்த மாடுகள் ஆடுகள் நாய்கள் இந்த மூணுக்கும் வந்து சாப்பாடு கொடுங்க அதுதான் உங்களால என்ன மோட்ல கொடுக்க முடியுமோ அந்த மோட்ல வந்து அந்த opportunity-ய பார்த்து வந்து நீங்க கொடுங்க இப்ப டாக் கேர் சென்டர்ஸ்லாம் இருக்குல அங்க போய் வாலண்டியர்ஸ்லாம் போய் சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் இந்த அனிமல்ஸ்க்கு பண்றீங்க அப்படினா அவங்களோட blessings உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் யுனிவர்ஸோட blessings நல்ல அருமையா இருக்கும் இதுல வந்து நல்ல அதிஷ்டம் ஏற்படுறது உங்களுக்கு சோ அப்ப நீங்க பண்ற காரியங்கள் நீங்க ஒரு ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ண போறதுன்னா இந்த பேட்டர்ன் பண்ணிட்டு போங்க நார்மலா வந்து old Egyptian pattern எல்லாம் வந்து அவங்க ஒரு புது விஷயம் பண்ண போறாங்க அப்படினா இந்த மாதிரி animalsக்கு வந்து ஏதாவது வந்து சாப்பிட கொடுத்துட்டு போவாங்க animalsக்கு food வந்து சாப்பிட கொடுத்துட்டு போவாங்க அது பூனைகளுக்கு ஆடுகளுக்கு மாடுகளுக்கு இந்த மாதிரி அது கொடுத்துட்டு போறப்ப அவங்களோட வேலை வந்து அவங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கான்செப்ட் வந்து இருந்துட்டு இருந்தது பல காலத்துல இருந்து சோ உங்களுக்கு அதே எனர்ஜி தான் இருக்கு கொடுத்தீங்கனா நல்ல அதிஷ்டத்தை ஈர்ப்பீங்க ஓகே Thank you உங்களோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வீக்லி ரீடிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சோ பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன் டைம் அப்டேட்